தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் 20% நாடார்களின் வாக்குகளை திமுக அரசு இழக்க நேரிடும் என்று சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு நாடார்கள் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் தெரிவித்தார். வண்டலூர் பகுதியில் கஸ்தூரி மெடிக்கல் என்ற பெயரில் மருந்து கடை நடத்தி வந்த வினோத்குமார் நாடாரை டிசம்பர் 29 இரவு 11 மணியளவில் 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு நாடார்கள் சங்கத்தினர் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நாடார் சங்கத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்டம் கானம் கஸ்பாவை பூர்வமாக கொண்ட வினோத்குமார் நாடார் வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் மருந்து கடை நடத்தி வந்தபோது மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டல் விடுத்து வந்தனர் எனவும் இதனைத் தொடர்ந்து 4 பேர் கொண்ட கும்பல் வினோத்குமாரை வெட்டி படுகொலை செய்துவிட்டது எனவும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி அளிக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசிற்கு வைக்கப்படுகிறது முத்து ரமேஷ் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் 20% நாடார்களின் வாக்குகளை திமுக அரசு இழக்க நேரிடும் என்று சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் தெரிவித்தார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு சென்னை வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் உயிர் காக்கும் தொழிலான மருத்துவ தொழிலை செய்து வந்த ஒரு மருந்து கடை அதிபரை மாமல் கேட்டு சுமார் 2.5 வருடங்களுக்கு முன்பு மிரட்டி காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்து அந்த ரவுடியை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு முழு உறுதுணையாக அந்த ரவுடிக்கு பயப்படாமல் ஒரு வணிகர் பாதித்தால் எல்லா வணிகர்களும் பாதிப்பார்கள் என்ற அடிப்படையில் அனைத்து வணிகர்களும் மாமல் கேட்டு அச்சுறுத்தும் ரவுடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு வீர திருமணாக வெற்றி திருமணாக அண்ணன் வினோத்குமார் அவர்கள் செயல்பட்டார்கள். அதன் பிறகு இவருடைய மாமூல் வாழ்க்கை, அதாவது மாமூல் வாழ்க்கைனா நமக்கெல்லாம் மாமூல் வாழ்க்கை கிடையாது, அவங்களோட மாமூல் வாழ்க்கை என்னென்னா கடை அதிபர்களை வணிகர்களை மிரட்டி பணம் பறித்து வந்த கும்பல் அந்த வருமானம் பாதிக்கப்பட்டு விட்டது என்கின்ற காரணத்திற்காக அண்ணனை வியாபாரியை 4 பேர் சேர்ந்த கும்பல் படுகொலை செய்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிகவும் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் எங்களுடைய நாடார் சங்கங்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கை என்ன என்றால், இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ரவுடிகள் இதோடு நின்று போவதில்லை, அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், பிறகு ஜாமீனில் வெளிவந்துகிறார்கள், மறுபடியும் மிரட்டுகிறார்கள், அவர்களுடைய மாமலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதிப்படைந்த அந்த வியாபாரி அதோடைய அச்சுறுத்தல் காரணமாக தொடர்ந்து பல வியாபாரிகளை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் வேலைகளை செய்து வருகிறார்கள். வணிக சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ரவுடிகளை காவல்துறை என்கவுண்டர் செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட மருந்து கடை அதிபர் அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருக்கு வந்து பொண்ணு பையன் குடும்பம் எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் குடும்பமே இருக்கு, இவருக்கு வயசு 44 தான் ஆகுது, அவங்க வீட்டுக்கு ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும். இதை தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அதாவது கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போனவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியை உடனடியாக வழங்குகிறார்கள். சாதி பிரச்சனையில் படுகொலை செய்யப்பட்டால், அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட சாதியினர்கள் படுகொலை செய்யப்பட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயோ 25 லட்சம் ரூபாயோ அரசு உடனடியாக வழங்குகிறது. ஆனால் நியாயமாக நேர்மையாக வணிகம் செய்து தங்களது குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அவர்களுடைய குடும்பத்திற்கு எந்த வித உதவியும் அரசு இதுவரை செய்யவில்லை. இதே வேற ஒரு சமுதாய வியாபாரியாக அவர் இருந்திருந்தால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கலெக்டர் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று இருப்பார், அந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதிக்கு சென்று இருப்பார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய
தலைவர், அதாவது ஊராட்சியாக இருக்கட்டும் இல்லை நகராட்சி இருக்கும் பேராட்சி தலைவர் சென்றிருப்பார். ஆனால் இவர்கள் யாருமே செல்லவில்லை. இவர்கள் வணிகர்களை வேறு ஊரிலிருந்து பஞ்சமலைக்கு வந்தவர்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மனிதநேயமற்ற செயல். சரி, அவர் சார்ந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மந்திரியாவது இதுவரை வந்து பார்த்துருக்கிறாரா? நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஒரு சபாநாயகர் இருக்கின்றார், இதுவரை இது குறித்து வாயை கூட திறக்கவில்லை. இவர்கள் எல்லாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடார் சமுதாயத்தை திட்டமிட்டு அழிக்கின்ற செயலை செய்து வருகிறார்கள். இது போன்ற அரசியல்வாதிகளை தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசு இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு உடனடியாக உரிய நிவாரணத்தை செய்ய வேண்டும். வணிகளுடைய அச்சுறுத்த வணிகளுக்கு ஏற்பட்டிருக்க அச்சத்தை போக்க வேண்டும். இதை செய்ய தவறினால் வாக்கு வங்கி மூலம் தமிழகத்தில் 15% வாக்கு வங்கிகள் உள்ள ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம், 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம், பாதிக்கப்பட்டவர் வணிகர் என்ற அடிப்படையில் பல்வேறு சமுதாயத்தினர் வணிக தொழில் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சுமார் 20% வாக்குகளை ஆளுகின்ற திமுக அரசு இழக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாகவே சொல்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இது தொடர்பாக வந்து அரசு அதிகாரிகள் இல்லைன்னா முதல்வரை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சியை மேற்கொண்டீங்க? ஏற்கனவே முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. அரசிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிகுந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்களோ சட்டமன்றங்களோ உறுப்பினர்களோ இல்லை. அதுதான் வந்து இப்போது வந்து ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கு. இது வந்து நம்ம ஒரு தனி சமூகமாக பார்க்கணுமா? ஒரு அரசியல்வாதிங்கிறது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளவங்க தான், நீங்கள் இவங்க மட்டும் செய்யணும்? அதாவது சமூக நீதி அடிப்படையில் ஒரு சாதிக்கு இத்தனை அமைச்சர் அப்படிங்கிற வகையில் தான் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுகிறது. அவர் அவங்க கட்சி சேர்ந்தவர்களுக்காக அமைச்சர் பதவி கொடுக்கல. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் 5 அமைச்சர், 4 அமைச்சர், 3 அமைச்சர், 2 அமைச்சர்னு சொல்லி சாதி ரீதியாக தான் கொடுக்கப்படுது. அப்போ அந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை சட்டமன்றத்தில் பேச வேண்டியது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது அந்த அமைச்சருடைய கடமை. வேற சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் உடனடியாக அதை செய்கிறார். ஆனால் குறிப்பிட்டு நாடா சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த அமைச்சர்கள் தான் எதுவுமே செய்யவில்லை. இவர்களுக்கு வாக்கு வாங்குவது மட்டும் நாடாறு ஓட்டு வேணும் சொல்றதும் இந்த மாதிரியான வேலைகளிலே அவர்கள் நாடார் என்று சொல்ல மறுப்பதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடத்துல வந்து பல சமூக மக்கள் வந்து எங்க சமூகத்தை மட்டும் தான் இப்படி வந்து ஒருதலபட்சமா பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதே போலதான் உங்களுடைய கருத்தும் இருக்கிற மாதிரி பொதுமக்கள் இப்ப கருத மாட்டாங்க. அதாவது சமூக நீதி அடிப்படையில் சாதி மத இன பேதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றுதான், வணிகர்கள் அனைவரும் ஒன்றுதான். வணிகர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு என்றாலும் அதற்கு நாங்கள் குரல் கொடுக்க தயங்க மாட்டோம். அதே சமயத்தில் நாடார் சமுதாயம் வந்து ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து திமுக ஆட்சியிலே பாதிக்கப்பட்டு வருகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசும் அரசை சார்ந்தவர்களும் இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை.